Today, I am proud to introduce Windows 10X. It was designed and optimized for dual screen devices. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா Microsoft வந்து அவங்களோட Surface Tabletsலாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த Windows Neo, Duo Pro இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேப்லெட் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல வந்துட்டு அவங்க சொன்னது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து Windows 10X அப்படினு சொல்லி ஒரு புது OS வந்து நாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம். இந்த Windows 10X OS வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து foldable டிவைஸ்க்காகவே நாங்க வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படினு சொல்றாங்க. இந்த Windows 10X வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலான கம்ப்யூட்டர், லேப்டாப்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த இப்போதைக்கு இந்த Windows 10X வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபோல்டபிள் டிவைஸில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. மேபி அந்த சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலோட அப்டேட்டில் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏப்ரலில் வந்துட்டு ஒரு அப்டேட் வந்து மெயின் அப்டேட் வந்து விண்டோஸோட வரப்போகுது. அதில் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் வந்து வரலாம், வராமலேயும் போகலாம். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அதனால் வந்து எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சைடர் ப்ரிவியூவில் இருந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த Windows 10X OS வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Windows 10X வந்து நீங்கள் யூஸ் பண்ணினா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ப்ரிவியூ பில்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Windows 10X OS வந்து யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸோட இன்சைடர் ப்ரிவியூனா என்ன, எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த Windows 10X OS வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி நான் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு இந்த Windows 10X OS வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் டிவைஸில் மட்டும் ரன் ஆகிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், பிசி இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Windows 10X வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு எமுலேட்டர் மூலமாக வந்துட்டு இந்த Windows 10X OS வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சைடர் ப்ரிவியூனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்சைடர் ப்ரிவியூனா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து நமக்கு ஒரு அப்டேட் தராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்டான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இந்த டெஸ்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்தோடனே நமக்கு ஓஎஸ் வந்து கொடுத்துட முடியாது. கொடுத்தோம்னா அதில் நிறைய பக் எரர்லாம் இருக்கும். அது வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பீட்டா தான் கொடுப்பாங்க. நம்ம அந்த ஓஎஸ் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மேஜர் அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்து ஏப்ரலில் வரும். அந்த அப்டேட் வந்து வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த அப்டேட்லாம் வந்து எங்கே கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் வந்து இந்த இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஏப்ரலில் கிடைக்க வேண்டிய அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போயே கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ப்ரிவியூ. இப்போ விண்டோஸோட இன்சைடர் ப்ரிவியூனா என்ன, அது எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கான ஒரு டெடிகேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறந்துடாம செக் பண்ணி பாருங்கள். அது மூலமாக நீங்கள் வந்து அந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ஒரு குயிக் லுக்காக நான் சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து Windows இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ISO ஃபைல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடர் ப்ரிவியூவோட ஓஎஸ் ஃபைல் தான். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட்டில் போயிட்டு சிஸ்டம் அப்டேட்டில் போய் நீங்கள் ஃபுல் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பண்ணிடுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு காட்டும் அந்த பில் நம்பர் வந்து இந்த சைடில் வந்து காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 19500 அதுக்கு மேலே இருக்கிற வருஷம் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த விண்டோஸ் 10X வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த விண்டோஸ் 10X வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற வருஷன் வந்து ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அந்த மேலே இருக்கிற சர்ச் பாக்ஸில் வந்துட்டு விண்டோஸ் 10X எமுலேட்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து காட்டும். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4.5 GB கிட்ட இருக்குது. 4.36 GB நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டவுன்லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10Xோட ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஸ்டார்ட் கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விண்டோஸ் 10X வந்து லோடாக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லேப்டாப், அந்த ஃபோல்டபிள் பிசி லேப்டாப்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்க்ரீனாக வந்துடும். இந்த ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சுன்னா வந்துட்டு நீங்கள் வந்து விண்டோஸ் 10X வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட இன்சைடர் ப்ரிவியூவில் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு Windows 10X emulator அப்படினு சொல்லி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ரீசெட் பண்ணிடுங்க ரீசெட் பண்ணிட்டு Windows 10X emulator image அப்படினு சொல்லி சர்ச் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த ஒரு 4GB க்கான ஒரு ஃபைல் காட்டும் அதை நீங்க click பண்ணி கொடுத்தீங்கனா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த Windows 10X வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு இந்த screen வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த Windows 10Xல வந்து என்னென்ன புது feature வந்து கொண்டு வந்திருக்காங்க அத பத்தி இந்த இப்ப பார்க்கலாம் இந்த Windows 10 வந்து நீங்க ஸ்டார்ட் கொடுத்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டுயல் ஸ்கிரீன் காட்டும் கீழ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டாஸ்க் பார் இருக்கு அந்த டாஸ்க் பார்க்கல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இருக்கு அந்த கோடு வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து அந்த Windowsோட ஸ்டார்ட் மெனு வந்து கிடைக்கும் ஓகே இந்த ஸ்டார்ட் மெனு வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்வைப் அப் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்டார்ட் மெனு வந்து ஓபன் ஆயிடும் இந்த ஸ்டார்ட் மெனு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐகான்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க மேல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கு கீழ வந்து ரீசன்ட் அப்படினு சொல்லி இருக்கு இந்த ரீசன்ட்டா வந்து நம்ம என்னென்ன ஃபைல் வந்து ஜஸ்ட் ரீசன்ட்டா ஓபன் பண்றோமோ அந்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கீழ வந்து ஓபன் ஆயிடும் ஜஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம இந்த விண்டோஸோட ஸ்டார்ட் மெனு பாருங்க நம்ம ஸ்டார்ட் மெனு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இப்போ இந்த ஸ்டார்ட் மெனு வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Windows இந்த ஏப்ரல்ல வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து வர போகுது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் மெனு வந்து மாத்தறதுக்கான சான்சஸ் இருக்கு இது வந்து என்னோட பர்சனல் ஒபினியன் தான் நான் இது கன்ஃபார்ம் கிடையாது நான் வந்து சொல்றேன் இது மாதிரி வந்து மாத்தறதுக்கான சான்சஸ் இருக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த Windowsோட லோகோ வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் மெனுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சேஞ்சஸா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா ஸ்டார்ட் மெனு வந்து கிளிக் பண்ணலாம் இந்த ஸ்டார்ட் மெனுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சின்ன சின்ன பாக்ஸா வந்து கொடுத்திருக்காங்க இப்போ வந்து இந்த Windows 10X வந்து பாருங்க இது நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து கீழ வந்து நம்மளோட யூசர் ஐகான் காட்டுது அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷட்டவுன் பட்டன் செட்டிங்ஸ் கீபோர்டு அந்த மாதிரி பட்டன்லாம் காட்டுது அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இதுமே தனித்தனியா மூணு மூணா கொடுத்திருக்காங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குயிக் செட்டிங்ஸ்னு கொடுத்திருக்காங்க அந்த குயிக் செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குயிக் செட்டிங்ஸ் வந்து மேலே கொடுத்திருக்காங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து தனியா குரூப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த Windows 10Xோட ஸ்டார்ட் மெனு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த Windows 10X வந்து ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டோம்னா ப்ளே பண்ண அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டாஸ்க் பார்ல வந்து அந்த கண்ட்ரோல் வந்துரும் அதுல வந்து நமக்கு நெக்ஸ்டா பாஸா அப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் சாங் போணுமா இந்த மாதிரி சில பல கண்ட்ரோல்லாம் வந்து நமக்கு அந்த ஆக்ஷன் செட்டிலே வந்திருக்கு நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி டீம் மூலமா அதை கிளிக் பண்றது மூலமா வந்து நீங்க நெக்ஸ்ட் சாங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷட்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த கீழ இருக்கிற ஷட்டவுன் ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும் கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே பிளாக் ஆயிடுது பிளாக் ஆயிட்டு அந்த ஷட்டவுன் ரீஸ்டார்ட் கேன்சல் இந்த மூணு ஆப்ஷன் மட்டும் காட்டுது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஷட்டவுனோட அந்த ஒரு புதுசா வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா Windows 10Xல வந்துட்டு புதுசா வந்து மாத்திருக்காங்க இதெல்லாம் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெயில் ஓபன் பண்ணும்போது டூயல் ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும் நீங்க ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மெயிலா இருக்கும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாருக்காவது கம்போஸ் பண்றீங்க ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ண போறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடா வந்துரும் அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீச்சர் அப்படினு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்டே வந்து சொல்லிருக்காங்க இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு Gmail வந்து ஓபன் பண்ணிட்டீங்க ஓபன் பண்ணிட்டு சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜ் காட்டும் ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணீங்கன்னா இன்னொரு டேப்ல வந்து ஓபன் ஆயிரும் அந்த மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டாவது டேப்ல வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா மெசேஜ் இருக்கும் இந்த செகண்ட் டேப்ல வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணோம்னா அதுல ஓபன் ஆகும் இந்த மெசேஜ்ல இங்கே தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்க டூயலா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அப்படினு சொல்லிருக்காங்க Windows நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தா நமக்கு ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்திருக்காங்க நீங்க ரெண்டு பக்கமும் ஸ்வைப் அப் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த Windowsோட ஸ்டார்ட் மெனு வந்து ஓபன் ஆகும் இதுலயே கீழ வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் பார் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்றது மூலமா நீங்க அந்த டாஸ்க் பார் வந்து லெஃப்ட்ல ரைட்ல சென்டர்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்புறம் அந்த ஐகானோட சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லார்ஜ் இந்த மாதிரி கூட நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க நான் முதல்லயே வந்து சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு இருக்கு இந்த ரெண்டு ஸ்டார்ட் மெனுவும் ஜஸ்ட் நம்ம ஸ்வைப் அப் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரெண்டு பக்கமும் ஸ்டார்ட் மெனு வந்து ஓபன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்றீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து ஓபன் ஆகும் ஜஸ்ட் நீங்க வந்து ரெண்டாவது ஸ்கிரீன் வந்து மாத்தணும்னா ஜஸ்ட் இந்த பக்கம் இருந்து அப்படியே தள்ளி இந்த பக்கம் போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஸ்கிரீன்ல வந்து ப்ளே ஆகும் உங்களுக்கு அது வந்து ஃபுல்லா ப்ளே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எடுத்து டிராக் பண்ணி சென்டர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து செட் ஆயிரும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம செட் பண்ற டேப் வந்து ஒரு ஸ்கிரீனா ரெண்டு ஸ்கிரீனா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்ம செட் பண்ற மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க இந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இல்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு இனிமேல் இந்த சவுண்ட் தான் வரும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்துட்டு நமக்கு ஆக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த ஆக்ஷன் சென்டர் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அதில் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கம்போஸ் மோட் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஸ்கிரீன் வந்து ரொட்டேட் ஆயிரும் இப்போ நீங்க வந்து இந்த பாக்குறீங்களா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துடும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனாக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் அதுக்கு மேலே வந்து பார்த்தா கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து நமக்கு ஃபுல்லாக டச் கண்ட்ரோல் அதில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது எமோஜி சென்ட் பண்ணுறது, இந்த மியூசிக் பிளேயரில் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி சில பல ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற டச் ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது மியூசிக் வந்து ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து அந்த சவுண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட் சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு பாஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற டச் பார்லேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற வால்பேப்பர் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃபால்ட்டாக 2-3 வால்பேப்பர் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த வால்பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து நியூன்னு இருக்குது, அந்த நியூ வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதில் நிற்கிற அதில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சரில் வந்து இந்த விண்டோஸ் 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்பீங்க இதில் வந்து டார்க் மோட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விண்டோஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் மோட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து லைட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த டார்க் மோட் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபுல்லாக வந்து டார்க் மோட் ஆகிடுது. ஆனால் வந்து இந்த சைடில் இருக்கிற ஆக்ஷன் சென்டர் மட்டும் டார்க் வந்து ஆகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பீட்டா ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் பண்ணல. அந்த ஃபைனலில் வந்து வரும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த 7 ஜிப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த 7 ஜிப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம எப்போ போல நார்மலாக வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம், அந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு ஆப்பில் வந்து லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது, அந்த ஆப்பில் லான்ச் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் இதை பற்றி நமக்கு கரெக்டாக வந்து தெரியல. நான் வந்து நான் தெரிஞ்சுட்டா வந்து ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது போட்டோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் பற்றி நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10Xல வந்து இந்த மாதிரி சில மேஜர் சேஞ்சஸ் ஃபீச்சர் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விண்டோஸ் 10 வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்மெண்ட் வந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த விண்டோஸோட ஐக்கான் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு கலர்ஃபுல்லாக வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக ஒருக்கா சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டிவைஸ்க்காக கொண்டு வந்துருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து இதை பென்ட்ரைவ் இந்த வாய்ஸ் வந்து பூட் பண்ணி நம்ம பென்ட்ரைவில் சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்ல போட முடியாது. அதுக்கு அந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டிருந்தாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேக்கான வீடியோ தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து அஃபிஷியலாக வந்துட்டு நமக்கு அந்த ஃபோல்டபுள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து லான்ச் பண்ணல. இப்போ பார்த்த இந்த ஃபீச்சர், இந்த ஐக்கான் சேஞ்சஸ், இந்த டிசைன் லுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு வரப்போகிற அந்த ஏப்ரல் அப்டேட்டில் வந்து வரலாம், வராமலையும் போகலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், பந்தம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். இந்த விண்டோஸ் 10 வாய்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து விண்டோஸை பற்றி போட்டிருக்கோம். டைம் இருந்தால் மற்ற வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இல்லைன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற அந்த வீடியோ கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் காட்டுவதில் ஆள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.